ஓம் கம் கணபதியே நமக குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ மகாபரிவ சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ நவக்கிரகராதாபய நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு அதாவது கேட்ட நட்சத்திரத்து வரைக்கும் சொல்லியாச்சு, இனி மூல நட்சத்திரத்திலிருந்து இந்த பஞ்ச அங்கங்கள் பற்றிய பதிவு, சிறப்பு பதிவு. மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். பணக்காரன் நன்றி கிடையாது, வாயாடி சுறுசுறுப்பானவர். மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதம். தொல்லை கொடுப்பான், மாந்திரீகம் பண்ணுவான், புகழ் விவேகம். மூணாம் பாதம் வித்தைகள் நேர்மையாக கற்றுணவார், அதாவது வந்து பழத்து மேலே ரொம்ப பிரியம் இருக்கும். நாலாம் பாதம் கழுத்தில் நோய் இருக்கும், எதிரிகளை வெல்லக்கூடியவர் ஆனால் பலவான். பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். புண்ணியவான், நன்றி மறவாதவன், மரியாதை உள்ளவன். ரெண்டாம் பாதம் தபஷி, புண்ணியவான், திருடன், புகழ். மூணாம் பாதம் சுகவான், சுற்றமுள்ளவன், நோயாளி. நாலாம் பாதம் வீரம் இல்லாதவன், துரோகி, நோயாளி. உத்தராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கல்விமான், கண்ணியமானவன், புகழுடையவன். உத்தராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சாஸ்திரமறிவான், நூதனமான காரியம் செய்வான். மூணாம் பாதம் சவளம் உள்ளவன், தீவிர சகவாசம், குரூரன். நாலாம் பாதம் நேர்மையான வியாபாரி, நினைத்ததை முடிப்பவன். திருவோணம் ஒன்றாம் பாதம் குருப்பிரியன், பொருளுள்ளவன், தர்மவான். ரெண்டாம் பாதம் புத்திசாலி, தனவான், தர்மவான், தீரன், காமுகன். மூணாம் பாதம் தனவான், பூமியுள்ளவன், தொடையல் பெருத்திருக்கும். நாலாம் பாதம் வேசியரை கூறுவான், விவசாயி, தீரன். திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதம். அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கண்டிப்பாக பூமி இருக்கும், சுகவான், எல்லோருக்கும் விரும்பும் நற்குணமுடையவன். ரெண்டாம் பாதம் சஞ்சலன், மகிழ்ச்சி இல்லாதவன், தரித்திரன், அகங்காரி. மூணாம் பாதம் வலிமை இல்லாதவன், நற்குணன், அழகான, தோஷம் இல்லாதவன். அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் பெரிய பணக்காரன், கர்வி, தூளதேகன், பேத மனமுடையவர். சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவானவன், தீர்க்க புத்தியுடையவன், பொறுமையுள்ளவன். சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கொண்ட எண்ணம், அதாவது வந்து எந்த எண்ணத்தையும் நினைச்சதை முடிச்சிருவோம் அப்படி, நன்னறிவுடையவர். மூணாம் பாதம் வயிற்றுதாய் அவங்களுக்கு இருக்கோ, உடம்பு வந்து பித்தமாக இருக்கும். நாலாம் பாதம் யூதி செயல்படுவான், ஞானி, மானி, ரிலேஷன்ஷிப் நிறையா உண்டு. ஊரட்டாதி ஒன்றாம் பாதம் கொஞ்சம் ஏதோ திருட்டு பட்டம் வரும், பொல்லாதவன், பயந்தவன் போல் நடிப்பான். ஊரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மனைவியினால் வந்து அவனுக்கு ரொம்ப பிரியம் இருக்கும், பூமி பிரிய, நண்பர்களுடையவன். மூணாம் பாதம் புகழுள்ளவர், அழகன், புலவன், பிறர் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவர். நாலாம் பாதம் சத்தியவாக்குடையவர். அதே மாதிரி உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் தனவான், பண்டிதன், சுகவான், உதவி செய்பவன். ரெண்டாம் பாதம் கவலையுள்ளவன், கெட்டவர்களோடு சிநேகம் பண்ணுவான். மூணாம் பாதம் புத்தி இல்லாதவன், தயை இல்லாதவன், கோல் சொல்வான். நாலாம் பாதம் ஒரு சொல்லை கேட்பான், விவசாயி. ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நிலைவானவன், சுந்தரன், பெண் சாதி பிரியமுடையவன். ரெண்டாம் பாதம் வீணன், கழகப்பிரியன், திருடன், எலியோன். மூணாம் பாதம் புத்தி இல்லாதவன், பாவி, தனமில்லாதவன். நாலாம் பாதம் குடிகேடன், சத்துருக்களை வெல்வான், தீரன். சரி, 27 யோகத்துக்கு பலன். விஸ்கம்பத்தில் பிறந்திருந்தால் பணக்காரன், சொந்தங்களுக்கு பிரியமானவன், எதிரிகளை வெல்வான், மாடு இருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பிரீதி, அதாவது வந்து எல்லாருமே பிரியமாக இருக்கணும்னு, எல்லாருமே அவன் மேலே பிரியமாக இருப்பாங்க. பிரீதி பிறந்தார். நற்குணமுடையவன், தைரியசாலி, புத்தி கூர்மையுடவன், சகலகலா வல்லவன். ஆயுஷ்மான், நோயுடவன், சீலன், பலசாலி, தீர்க்காயில் புகழுடன் வாழ்வான். சௌபாக்கியம், சுகமுடையவன், மானி, தெய்வ பக்தியுடையவன், பூமியின் மீது பெருமையுடையவன். சோபனம், சமர்த்தியமுடையவன், நற்குணம், தொலை இல்லாதவன், புத்திமான். அதிகண்டம், பணம் தேடி சீக்கிரமாக சேர்ப்பான், அரசனாக இருப்பான், புகழுள்ளவன். சுகர்மன், நன்யான ஸ்திரீகள் மீது இஷ்டமுடையவன், எல்லோருக்கும் பிரியமானவன். திருதி, பொல்லாத நினைவுடையவன், பொறாமையுடையவன், பேராசைக்காரன். சூளம், அதாவது வந்து இழிவான குளத்தில் பிறந்தவர், எதிரிகளை வெல்வான், முன்கோபி. கண்டத்தில் பிறந்தா முதவித்தனம் உள்ளவன், கொஞ்சம் மோசமானவன் என்று சொல்லப்படுகிறது. விருத்தி, பிரசங்கி, சரித்திரம் படிப்பான், கல்வியாளன். துருவ, பெரியவர்களிடத்தில் அன்பாக நடத்துவான், தனமுள்ளவன். வியாகாதம், தூக்கன், விரோதமுடையவன், பசியாளன். ஹர்சனம், புத்திமான், தனவான், இனிப்பு விரும்பி சாப்பிடுவான், சத்காரியங்கள் செய்து முடிப்பான். வஜ்ரம், பூமியுடையவன், பயமில்லாதவன், காமுகன், ராட்சசகுணம் உள்ளவன். சித்தி, ஜகலதன பிரியன், மானி, பிரபு, விசுவாசி, தெய்வ பக்தியுடையவன். வியாதிவாதம், வஞ்சகன், தேமிகர் செய்வான், பஞ்சமா பாதகன், பாபி, துரு நடக்கையாளன், தோஷவான். வரியான், துஷ்டன், பொய்யன், சிறைப்படுவான், பாதகங்கள் செய்வான். பரிகம், ஈனப்பிறவி, மோசக்காரன், கபடன், எல்லோருக்கும் பொல்லாதவன். சிவம், கல்விமான், குடும்பி, தாய் தந்தை ஏற்பட்டுள்ளவன், பாவகாரியங்களை செய்ய மாட்டான். சித்தம், அன்பானவன், உறுதியுள்ளவன், சுகவான், நன்னடத்தியுள்ளவன். சாத்தியம், வித்வான், சாஸ்திரம், அதாவது சாஸ்திரவான், நல்ல பெண்களை திருமணம் செய்து குடும்பம் நடத்துவான். சுபம், பெண்களுக்கு இஷ்டப்பட்டவன், அழகுடையவன், பொன்பொருள் சேர்ப்பான், யாவருக்கும் நல்லவன். சுப்பிரம், தர்மன், கடுங்கோபம் உள்ளவன், வித்வான், பொன்பொருள் உள்ளவன். பிரமம், சம்பாதித்து தின்ன வழியில்லாதவன், தர்மம், தயாளன், புகழுடையவன். மகேந்திரம், சகலகலா வல்லவன், பெண்கள் மீது ஆசையுள்ளவன், தயாளன். வைதுர்தி, டம்பன், பலவான், தான தர்மம் செய்வான், கோல் சொல்வான், அதாவது மூட்டி விடுறது. கர்ணம், 11 கர்ணம் இருக்குது. பவம், கண்ணியமானவன், பாடகன், கல்விமான். நற்குணன், கவலவம்,
தனவான் புகழுள்ளவன் நல்லவன் நல்ல காரியம் செய்வார். கரசை வன்மையான் கீர்த்தியான் தெய்வ பக்தி உடையவன். வரிசை சாமர்த்தியவான் தம்பன் ஸ்ரீலோலன். பத்திரகர்ணம் சுத்தமானவன், பெண்கள் மேல் கவலையுடையவன், மேன்மையும் சிறப்பு உடையவன். சகுனி முன்கோபி மூர்க்கன் பாவி மடையன் தன்னூர் இல்லாதவன், தண்ணீர் இல்லாதவன். சதுஸ்பாதம் பொருள் தேடுவான், திறமையுடையவன், உத்தமன், எல்லா வேலைகளையும் தெரிஞ்சு வச்சிருப்பார். நாகவம் பேச்சாளி, யோகவான் தனவான் பலசாலி, கிம்சுகனம் நண்பர்கள் அதிகம் உடையவன், சஞ்சலமுடையவன், ஆனால் தந்திரவாதி. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் என்ன பலன்? அரசாங்க சேவை செய்வான், தலையில் வியாதி உண்டு, கண்ணோய் உண்டு, நிர்வாகத் திறமை உள்ளவன், சுகவான். திங்கக்கிழமை தாயை நேசிப்பான், உத்தியோகம் பார்ப்பவன், அடிக்கடி மனநிலை மாறுபவன், ஓடுபவரை விரட்டுபவன். செவ்வாய்க்கிழமை முன்கோபம் உள்ளவன், தீர்க்காயில் உள்ளவன், சகலத்திலும் வெற்றி பெறுபவன், திறமைசாலி, அரசாங்கத்தில் பதவி உண்டு. அதே மாதிரி புதன்கிழமை சங்கீத ஞானம் அதிகமாக உண்டு, கல்வி ஞானம் உண்டு, பெருமாள் பக்தி உடையவர். வியாழக்கிழமை சாஸ்திரங்களை ஏறுவர், பொன்பொருள் சேரும், புத்திரப்பேர் உண்டு, உத்தியோகஸ்தர். வெள்ளிக்கிழமை வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வார், நல்ல மனைவி அமையும், தியாகி ஆடை ஆபரணங்கள் சேரும். சனிக்கிழமை தீர்க்காயில் உண்டு, மனதைரியம் பொது துண்டு, அரசியல் இயந்திர தொழில் சிறப்பாக அமையும். அதே மாதிரி வந்து இந்த அஞ்சு இதுவும் ஓரளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால் எந்த ஜாதகமாக இருந்தாலும் தப்பி பொழைச்சிக்கலாம். இதில் ஒரு ரெண்டு மூணு கெட்டு போய் ஒரு அதாவது வந்து அஞ்சுக்கு ரெண்டு கெட்டு போய் மூணு நல்லா இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம். நாலு கெட்டு இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஜாதகத்தில் பார்த்தா தான் தெரியும். அப்போ வந்து இது வந்து பொது பலன் என்ற அமைப்பிலே ஆனாலும் இது பொருந்தும். இதில் வந்து ஒரு இது கெட்டு போயிருந்தாலும் வாழ்க்கை சோபிக்காது என்று கூறிக்கொண்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேலு. நன்றி, வணக்கம்.